பரமனுக்கு சுருதியின் முற்பட்டது உரைத்த முருகப் பெருமான். சூர சம்ஹாரம் முடித்து செந்திலாண்டவனாக திருச்செந்தூரில் தரிசனம் அருள்கிறார். அமரர் கோன் மகளான தெய்வானையை மனப்புரிந்த மணக்கோல நாயகனாக திருப்பரங்கிரியிலே அருட்பாலிக்கிறார். ஈசன் மகன், அமரர்கோன் மருமகன் என்றபோதும் எதையும் ஏற்காத, எதிலும் ஒன்றாத பற்றற்ற ஞானத்தை என்னிடமிருந்து கற்றுக்கொள் என்று உபதேசிப்பவராக பழனியிலே எழுந்தருளியிருக்கிறார். உள்ளிருக்கும் வேலூர் என்ற வைத்தீஸ்வரன் கோவிலில் முத்துக்குமார சுவாமியாக, சிக்கலில் சிங்கார வேலனாக, ரத்னகிரியில் பாலசுப்பிரமணியனாக அருள்பாலிக்கும் முருகப்பிரான் சுயம்புவாக காட்சியளிக்கும் தலம் காட்டி சுப்பிரமணியா. பெங்களூரில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தலம். வரலாற்று ரீதியாக 600 வருடங்களுக்கு முந்தைய ஆலயம் என்கிறார்கள். என்றாலும் அதற்கு முன்பே வழிபாடுகள் நடைபெற்று வந்திருக்கின்றன. ஆச்சரியமாக 7 தலை பாம்புடன் கூடிய முருகப் பெருமானையும் ஸ்ரீ நரசிம்மரையும் மூலஸ்தானத்திலே கொண்டு அமைந்திருக்கிறது இந்த தலம். ஆச்சரியமாக 7 தலை பாம்புடன் கூடிய முருகப் பெருமானையும் ஸ்ரீ நரசிம்மரையும் மூலஸ்தானத்திலே கொண்டு அமைந்திருக்கிறது இந்த தலம். அழகான சுதை வடிவங்களுடன் கூடிய எழிலார்ந்த ராஜகோபுரம், பளிரென்று துவங்கும் கொடிமரம், கண்கவரும் விதமான அமைப்புகள், பிரகாரமும் என்று அமைந்திருக்கிறது திருக்கோயில். ஆலயத்திலேயே திருக்குளமான ஸ்கந்த புஷ்கர்ணியை காண்கிறோம். குமாரதாரா என்னும் இன்னொரு தீர்த்தத்தையும் இங்கே காண முடிகிறது. பெருந்திரளான பக்தர்கள் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தாரகாசுரன், சிங்கமுகன், சூரபத்மன் ஆகிய அசுரர்களை வீழ்த்த சிவகுமாரனாக அவதரித்தான் முருகப்பிரான். கங்கை சுமந்ததால் காங்கேயன் என்றும், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் திருநாமம் கொண்ட முருகன் சக்திவேலை கொண்டு அசுரமர்தனம் புரிந்தான். அதுமட்டுமல்ல, பிரணவத்தின் பொருள் கூற முடியாமல் திகைத்த பிரம்மனை சிறையிட்டான். தந்தை சிவபிரானுக்கே ஓங்காரத்தின் பொருள் சொல்லி தகப்பன் சாமியாக சுவாமிமலையில் கொண்டாடப்படுகிறான் என்பதும் நாம் அறிந்த புராண செய்தி. ஆனால் அதன் தொடர்ச்சியை அறிவிக்கிறது காட்டி சுப்பிரமணியா தல புராணம். பிரணவத்தின் பொருள் தெரியாமல் போனாலும் பிரம்மன் செயல்படுவதில் தவறிழைக்கவில்லை. அவர் செயலில் குறுக்கிட்டதன் மூலம் நீ தவறிழைத்திருக்கிறாய் என்பது புரிகிறதா என்றார் முருகனிடம் சிவபிரான். முருகப் பெருமான் ஸ்தம்பித்து போனார். தன்னுடைய செயல் சரியென்றாலும் பிரம்மா அவமதிக்கப்பட்டார். தந்தை சொல்வதில் உள்ள நுட்பமான உண்மை அவருக்கு புரிந்தது. அதற்கு தாமே ஒரு தண்டனை விதித்துக் கொண்டார். அப்படி அவர் ஏற்றதுதான் நாக வடிவம். ஏன், நாகங்கள் புற்றினுள் மறைந்து வாழ்வது போல தம்மையும் மறைத்துக் கொண்டார். அந்த பெருமானை தேடி வந்தன மகா நாகங்களான வாசுகி போன்ற நாகங்கள். கருடனால் எங்களுக்கு ஆபத்து தொடர்கிறது, நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று நாக வடிவில் இருந்த முருகனிடம் புகழடைந்தனர். நாரதர்தான் இந்த நாகங்களை தம்மிடம் அனுப்பியிருக்கிறார் என்று அறிந்த முருகப்பிரான் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமனை துடித்தார். என்ன காரணம்?
கருடனை கூப்பிட்டு கண்டிக்காமல் விஷ்ணுவை துதித்தது ஏன்? பிரம்மனின் செயலில் குறுக்கிட்டது போன்று இனி செய்யக்கூடாது என்பதால் கருடனை வாகனமாக கொண்ட பெருமானை துதித்தார். முருகனின் பிரார்த்தனையை உணர்ந்து லக்ஷ்மி நரசிம்மராக தோன்றினார் பெருமாள். கருடனால் நாகங்களுக்கு தொல்லை ஏற்படாது என்றும் வரவழைத்தார். அது மட்டுமல்ல, தாமே அங்கு எழுந்தருள்வதாகவும் வாக்களித்தார். அதனால்தான் மூலஸ்தானத்தில் சுயம்புவாக கிழக்கு நோக்கி முருகன் தரிசனம் அளிக்கிறான் என்றால் அதன் மறுபக்கம் நரசிம்மர் தரிசனம் அளிக்கிறார். மூலவருக்கு பின்னே பெரிதாக வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியில் நரசிம்மரின் திருவுருவத்தை தரிசிக்கிறார்கள் பக்தர்கள். இதில் அபூர்வமான இன்னொரு ஒற்றுமையும் இருக்கிறது. செவ்வாய் கிழமைகளிலும் செவ்வாய் கிரகம் குறித்த தோஷ நிவர்த்திக்கும் முருகப்பெருமானையும் ஸ்ரீ நரசிம்மரையும் வழிபடுவது விசேஷ பலனளிக்கும். கடன், நோய், அறுவை சிகிச்சை உள்ளிட்ட விஷயங்கள் செவ்வாயின் சார்பானவை. செவ்வாய்க்கு அதிதேவதை எனப்படும் முருகன் நாக வடிவில் இங்கு தரிசனம் அளிப்பது ராகுவின் அம்சமாகிறது. செவ்வாயின் பலன்களை ராகு அளிப்பான் என்கிறது ஜோதிடம். ஆக செவ்வாயாக நரசிம்மனும் ராகுவாக முருகனும் சூட்சும தரிசனம் அளிப்பதாக தோன்றுகிறது. அதனால்தான் செவ்வாய் மற்றும் ராகு தொடர்பான தோஷங்களுக்கு இங்கு விசேஷ பரிகாரங்கள், பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன. பிரார்த்தனை செய்து நிறைவேறியவர்கள் இங்கே வந்து தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் முடிவிறக்குகிறார்கள். தம்மையும் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்க அங்க பிரதட்சணம் செய்கிறார்கள். தங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைய வேண்டும், ராகு தோஷம் நீங்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை பலனளித்தவுடன் நாகர் சிலைகளை இங்கே கொண்டு வந்து வைக்கிறார்கள். அப்படி பக்தர்கள் சமர்ப்பித்த ஆயிரக்கணக்கான நாகர் சிலைகளை இங்கே காண முடிகிறது. தன்னுடைய சாநித்தியம் இங்கே பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை இவற்றின் மூலம் உணர்த்திக் கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான். நினைத்த மாத்திரத்தில் தோன்றி அருட்பாலித்த நரசிம்ம பெருமானும் நாக வடிவிலான முருகப்பெருமானும் ஒரே இடத்தில் ஒரே கல்லில் சுயம்புவாக முன்னும் பின்னுமாக தரிசனம் அளிப்பது இங்கு மட்டும்தான். செவ்வாய் கிழமைகளில் இங்கு வந்து வழிபடுவது விசேஷமான பலன் அளிக்கும். சுயம்பு மூர்த்தியாய் பெருமான் இருந்தாலும் இங்கே கல்யாண உற்சவமும் நடக்கிறது. திருமணம் கைகூடவும் திருமணம் கைகூடியதன் நேர்த்தியாகவும் கூட இந்த உற்சவத்தை செய்கிறார்கள். இது மட்டுமல்ல, வாத்திய முழக்கத்தோடு பல்லக்கிலும் பவனி வருகிறார் முருகப்பெருமான். முன்னும் பின்னுமாக பக்தர்கள் சூழ்ந்து வர நடக்கிறது திருவிழா. இந்த உலாவின் போது நரசிம்ம பெருமானும் உடன் எழுந்தருள்கிறார் என்பதும் அபூர்வமான விஷயம். பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது பிரம்மோற்சவம். திரும்பும் இடமெல்லாம்
பக்தர்களின் தலையே தென்படுகின்றன. அவ்வளவு பக்தர் வெள்ளம். அவர்கள் நடுவே அந்த பக்தியில் குளிர்ந்து ஆனந்தப்படுபவராக பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்பதற்காக தேரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். அரோஹரா என்கிற கோஷம் ஒலிக்கிறது. மனமொன்றி உயிர்ப்புடன் எழுகின்ற அந்த கோஷத்தினூடே தேரில் எழுந்தருள்கிறார் முருகப்பெருமான். இதோ வாத்திய முழக்கத்தோடு தேரில் எழுந்தருளி உள்ளார் முருகப்பெருமான். அந்த தேரின் வடம் பற்றி இழுக்கிறார்கள் பக்தர்கள். தேர் நகர்கிறது. பக்தர்கள் இழுப்புக்கு இணங்கி இங்கே இழுக்கப்படுவது தேர் மட்டுமா? இல்லை, பெருமான் எழுந்தருளிய காரணத்தால் தான் தேரை இழுக்கிறார்கள். வடம் பற்றி இழுக்கிறார்கள் பக்தர்கள். அரோஹரா கோஷத்தோடு பக்தி வலைக்கு தாமே வலிய வந்து ஆட்படுவான் இறைவன். தொலைவில் காட்டி சுப்பிரமணியாவில் அருள் பாலிக்கும் இந்த முருகப்பெருமானை தரிசிப்பது நமது துயரங்களுக்கு தீர்வு, வசந்தத்துக்கு வரவேற்பு.